ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ திஸ் இஸ் எபிசோட் 2 ஆஃப் புக்ஸ் ஆன் மென்டல் ஹெல்த், சைலண்ட் பேஷண்ட், ரிட்டன் பை ஆலெக்ஸ் மைக்கேலிடிஸ். புக்கோட ஜான்ரா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி எ மிஸ்ட்ரி த்ரில்லர். இந்த புக் ஹேஸ் அரௌண்ட் 325 பேஜஸ். புக்கோட சம்மரி வந்து நான் ரொம்ப குட்டியாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒன்று வந்து அலீஷியா, இன்னும் வந்து தியோ. அண்ட் அலீஷியா வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு நைட் அண்ட் அலீஷியா வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு நைட் அவளோட ஹஸ்பண்ட் கேப்ரியல் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணிடுறான்னா, ஹஸ்பண்ட் கேப்ரியலை வந்து ஃபைவ் டைம்ஸ் ஜஸ்ட் ஷூட்ஸ் ஹிம் இன் தி ஃபேஸ். ஷீ கெட்ஸ் கன்விக்டட் அண்ட் ஷீ இஸ் புட் இன் டு அ சைக்கியாட்ரிக் வார்ட். இல்லை ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிஷா ஜஸ்ட் கோஸ் மம், ஷீ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஷட்ஸ் ஹர் டவுன் ஆஃப்டர் ஷீ கில்ஸ் ஹர் ஹஸ்பண்ட். இது என்ன பண்ணுதுன்னா, நிறைய மீடியா டென்ஷன் கொண்டு வருது. அதனால people are getting to know that there is a person called Alicia who shot her husband and she just completely went mum. In the time then Theo abindra nammaloada inor main character who is a crime psychotherapist, and this person, he looks into Alicia's case and he is very very eager to work with Alicia to give therapy and to find out why she killed Gabriel in the first place. Idha and the kutti summary. So in the book la vandha namakku or dual narration varudhu, one vandha from Alicia's side, inonu vandha from Theo's side. So neenga kekkala Alicia da romba silent a irukala, appo eppadi avaloada ஸ்டோரி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷி ஹேஸ் அ டைரி, ஷி கீப்ஸ் அ ஜேர்னல். ஸோ அந்த ஜேர்னல் மூலமாக தான் அவளோட சைட் ஆஃப் த ஸ்டோரி நமக்கு தெரியுது. அண்ட் தென் வி ஹேவ் தியோஸ் நரேஷன். இந்த புக்கை பற்றி பாசிட்டிவ்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் பேசிடலாம். ஏன்னா நிறைய டைம் லைன்ஸ் இருக்கும், அண்ட் இந்த டைம் லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஒரு பிளாட் ட்விஸ்ட் வச்சு அடிப்பார் நம்ம ஆத்தர். ஸோ அந்த ஆத்தருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவரோட டெபியூ நாவல். அண்ட் டெபியூ நாவல்லே வந்துட்டு இவர் ஒரு பயங்கரமான ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் புக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. புக்கை நிறைய பேர் மென்டல் ஹெல்த்துக்காக படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ப்ரீச் பண்ணுறாங்க. இதை வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, பிகாஸ் திஸ் புக் இஸ் நாட் ரியலி கனெக்டட் வித் மென்டல் ஹெல்த் அண்ட் தேர் ஆர் அ லாட் ஆஃப் இல்லாஜிக்கல் திங்ஸ் ஹேப்பனிங் இன் த புக். ஸோ இந்த மென்டல் இல்னஸ் பார்ட் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலீஷா ஹேஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் பாஸ்ட், ஸோ ஷீ சஃபர்ஸ் ஃப்ரம் PTSD அண்ட் திங்ஸ் லைக் தேட். ஸோ அந்த டைமில் வந்து வி டாக் அபவுட் மென்டல் இல்னஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தர் இஸ் ஹியர் அண்ட் தேர் தியோக்கும் சில விஷயங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அமெரிக்கம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் சொல்லக்கூடிய அந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷன் வந்து தே கிவ் த பேஷண்ட்ஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ தெரப்பி கொடுக்குறாங்க. இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே கிவ் தம் மெடிக்கேஷன்ஸ் டு கீப் தம் இன் கண்ட்ரோல் வென் தேர் அக்ரெசிவ். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் நிறையா மிஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் மென்டல் ஹெல்த் இஸ் தேர் இன் த புக் அபவுட் த சைக்கியாட்ரிக் வார்ட்ஸ். பிகாஸ் இந்த வார்ட்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி தேர் கன்விக்டட் மர்டரர்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் நிறைய ஹை செக்யூரிட்டி சிஸ்டமோடு இருக்கும். பட் இந்த புக்கில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் த சைக்கோ தெரபிஸ்ட் இஸ் வெரி அன்எத்திக்கல் இந்த வே ஹீ ட்ரீட்ஸ் இஸ் பேஷண்ட். ஸோ தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மிஸ் இன்ஃபர்மேஷன் தேர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த புக்கில் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் நோ அன்நெசசரி டீட்டெயில்ஸ், லைக் அன்நெசசரியாக எதுவும் பிளாட்ஸ்குள்ளே தான் போக மாட்டாங்க. இட் ஜஸ்ட் கெட்ஸ் டு த பாயிண்ட் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி ரீட். ஈவன் தோ இட் ஹேஸ் லைக் 325 பேஜஸ், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரீட் பண்ணுறதுக்கு. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஐ ரியலி கைண்ட் லைக் த புக் அண்ட் த பிளாட் ட்விஸ்ட் இஸ் ரியலி குட். லாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ பிட் ஷேக்கி, பட் ஓவரால் இட்ஸ் அ குட் புக், இட்ஸ் அ குட் ரீட், லைக் ஒரு பிஞ்ச் ரீட் மாதிரி நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். பட் அதர் தென் தேட், ஐ டோன்ட் திங்க் திஸ் புக் இஸ் லைக் த பெஸ்ட் த்ரில்லர் அவுட் தேர். தேர் ஆர் சோ மெனி அதர் த்ரில்லர்ஸ் வெரி வெல் ரிட்டன், கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற கேரக்டர்ஸே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கேரக்டர்ஸ் தான், தேர் ஆல் மைனர் கேரக்டர்ஸ் அண்ட் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக பில்டப் இருக்காது ஸ்டோரி பில்டப். பட் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ ஹியூஜ் பிளாட் ட்விஸ்ட் விச் ஆக்சுவலி ஐ திங்க் தட்ஸ் அ செல்லிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் புக். அந்த பிளாட் ட்விஸ்ட்டுக்காக தான் அந்த புக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் யூ ஷுட் ரீட் திஸ் புக் இஃப் யூ வாண்ட் டு ரீட் த்ரில்லர் அண்ட் யூ வாண்ட் டு ஜஸ்ட் பாஸ் டைம். கண்டிப்பாக நீங்கள் இந்த புக் வந்து ரீட் பண்ணலாம். சீசி மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன முடிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் இந்த ஆத்தருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டெபியூ நாவல் அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் இட் அ ரியலி பேட் ஜாப் வித் தேட். பட் அஃப்கோர்ஸ் இந்த சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வேர்ல்டுலேருந்து பார்த்தா திஸ் புக் ஹேஸ் அ லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆன் இட். பட் அதர் தென் தேட், ஐ திங்க் இஃப் யூ ஆர் ரீடிங் தேட் ஃப்ரம் அ காமன் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புக் பிடிக்கும். பட் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் த புக் டாக்ஸ் அபவுட் சர்டன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், டோன்ட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் தேட் கம்ப்ளீட்லி அன்லெஸ் யூ கெட் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் ஸோ அதுதான் வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் யூ நோ த ஆத்தர் ஹிம் செல்ஃப் இஸ் நாட் ரியலி நாலேஜபிள் ஆர் ப்ராப்ளி ஹி டென்ட் டூ குட் ரீசர்ச் இன் டு ஹவு மென்டல் பேஷண்ட்ஸ் ஆர்
treated. And I wouldn't give this book like 5 stars. I would probably give this book 4 stars. Because, you know, like I said, I don't really encourage misinformation when it comes to, you know, dealing with mental health, because it's very important. நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஓ எனக்கும் இப்படி இருக்கு எனக்கும் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது, விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ பட் ஓவரால் ஐ கேன் லைக் திஸ் புக். ஸோ 4 stars, there you go. That is Silent Patient for you guys. Do share your thoughts and opinions on this book and what was your experience with reading this book. I will meet you in another video with another book, and let's keep this series going. Till then, take care and happy reading. Bye bye.